அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நடத்தக்கூடியிருக்கும் நன்மேடா பிரிவினருக்கும் என் முதற்கு மனக்கடை எடுத்துக்கொண்டு பட்டிமன்றத்தில் சென்றோம். வாட்ஸ்அப்பில் வாழ்த்துரை சொல்லி, ஃபேஸ்புக்கில் பேச்சை தொடங்கி, லிங்க்டினில் லிங்கை ஏற்படுத்தி, இன்ஸ்டாகிராமில் இஷ்டத்தை சொல்லி, டிக்டாக்கில் டேலண்டை காமித்துக் கொண்டிருக்கும் டெக்சஸ் அனைவருக்கும் சோசியல் மீடியாவிலிருந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறேன். இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா வந்ததுலேருந்து என்னோட அருமை அன்பர் தோழர் தோழர் வந்து கீழே பற்றி நிறைய பேசினார், ரொம்ப பிடிச்சது. அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், எனக்கு அவர் சொன்ன பாயிண்ட்ல தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த எல்லா பாயிண்டும் வந்துட்டேன். இதெல்லாம் பேசினா வேலை கிடையாது. என்ன அப்படின்னா, கீழடி வந்து 1970 ஒரு லெட்டர் போட்டாரான், போட்டாரு போட்டாரு போட்டுட்டே இருந்தாரு. இன்னைக்கு வருஷம் 2070. ஸோ 1970 எங்க அப்பாவோட அப்பா, எங்க அப்பா இப்ப நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்துதான் எனக்கு வந்து 2070 என் பொண்ணே வந்துட்டா, இப்பதான் கீழடியை பத்தி தெரிய வந்துட்டு. அப்படின்னா இந்த கீழடிய எல்லா சமூகத்திற்கும் எல்லாருக்கும் போய் சேர்ந்த ஒரு பங்கு வந்து சமூக இடங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்கிறத யாராலையும் வந்து மறைக்க முடியாது. ரெண்டாவது, இந்த இயற்கை சிற்ற இந்த சிற்றங்கள் நடைபெறும் போது எனக்கு தெரிஞ்ச இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் இந்த அளவுக்கு வந்து பங்கீடு எடுக்காங்கன்னு நான் வந்து சொல்ல தெரியல. ஆனா இந்த சமூக இடங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கும் கஜா புயலுக்கும் நிறைய பங்கீடு பண்ணுச்சு. அதுல தனி ஒருவனா என்னால முடிந்த ஒரு உதவி வந்து போன வருடம் வந்து எல்லாம் பண்ண முடிஞ்சது. எங்கேயோ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க என்னால தஞ்சாவூர்ல போய் என்னுடைய நண்பன் ஜப்பான்ல இருக்கக்கூடிய நண்பன் என்னுடைய பேஸ்புக்ல இருக்கக்கூடிய பார்த்து எங்கேயோ கடைக்கோடியில் இருக்க தஞ்சாவூர்ல ஒரு சின்ன கிராமத்துக்கு என்னைய அட்ரஸ் அனுப்பிச்சு அங்க போக வச்சு அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யலான்னு போக போய் அந்த குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருந்த 300 குடும்பங்கள் வந்து நாங்கள் கொண்டு போன நிவாரணம் பொருட்கள் வந்து போய் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போற வரைக்குமே அவங்களுக்கு எந்த ஒரு பத்திரிகையோ எந்த ஊடகங்களோ எந்த உதவி பண்ணல. அன்னைக்கு அந்த பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதுக்கு ஒரே காரணம் நாங்க போட்ட ஃபேஸ்புக் லைவ் வீடியோவும் அதை ஷேர் பண்ண வாட்ஸ்அப் குரூப்பும் தான். இதை யாராலும் மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. அதுக்கு சான்றும் சரி, உதாரணமும் சரி, நானும் என்ன சம்பந்தப்பட்ட நண்பர்களும் தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க சாபம் அப்படின்னு சொல்லும் போது தவறா யூஸ் பண்றீங்க. நெருப்பு தொட்டா சுடதான் செய்யும், நீங்க ஏன் நெருப்பு தெரிஞ்சு தொடுறீங்க? நீங்களா தொட்டுட்டு அதை வந்து சுடுதுன்னு சொல்றீங்க. அந்த மாதிரிதான் சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்துற வகையில பயன்படுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ எனக்குடைய சர்க்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்த ஒரு பேர் சமூகம் தான். 3 வருடத்துக்கு முன்பு ஒரு கல்லூரியோட பெண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறாக வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போட்டுறான்னு சொல்லி பயப்படுத்தினாங்க. அந்த நியூஸ் எங்களுக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா எங்களுக்கு வந்து அந்த பொண்ணோட அந்த கவலையை வந்து அரை மணி நேரத்துல ஃபேஸ்புக் டீம் கான்டாக்ட் பண்ணி எங்களால அந்த வீடியோவையும் சரி அந்த போட்ட நபரையும் வந்து ரிப்போர்ட் பண்ணி போறாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி குரூப்ஸும் இந்த மாதிரி சோசியல் வலைதளமும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரி பொண்ணு எத்தனையோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதை யாராலையும் மறக்கவும் முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு நாளைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா எத்தனை பேர் டெய்லி நான் வந்து இந்தியாவுக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் கூட லெட்டர் போட்டு கடிதம் போட்டு புரிய வச்சுருக்கோம். எல்லாமே வாட்ஸ்அப் மூலமா பண்ணிட்டு இருக்கோம், ஃபேஸ்புக் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் இதை பண்ணேன் இதை செஞ்சேன் அப்படின்னு வாட்ஸ்அப் மூலியமாகவும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மூலியமாகவும் நம்மளுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பொருளாதாரத்தையும் இந்த சோசியல் மீடியா வந்து நல்ல வகையில் கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சமூக வலைதளங்களை உங்களுடைய கட்டுப்பாடுகளை வைக்கிற வரைக்கும் எல்லாமே வரவே, அதை உங்களோட கட்டுப்பாட்டிலிருந்து இன்னொருவரிடம் கொடுக்கும் பொழுது அந்த சாவையை நிறைவுபடுத்தி என்னுடைய இளைஞர்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் அளிக்கிறேன், எல்லாருமே வரும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து பேசணும்னு சொல்லி வலியுறுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கருத்துக்களை இந்த மக்கள் ஏற்கிறது. ஒரு நிறைய பேசிட்டாரு கீழடி, அதை பற்றின விவரங்கள் எப்படி சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பப்பட்டது, கஜா புயல் எப்படி என்று அவர் அணுக்கி மிக சிறப்பாக வலிச்சேர்த்து பேசியிருக்கிறார். இனி நீங்கள் அதை மறுத்து பேச போகிறீர்களா